வணக்கம். தமிழ் புட்கார்னரில் இன்னைக்கு ஜவ்வரிசி பால் பாயசம் பண்ண போகிறோம். இந்த பாயசத்தில் பால் நிறைய சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன், அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் உருகிருச்சு, அதில் 1/2 கப் மாவு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற இந்த 1/2 கப் ஜவ்வரிசி 100 கிராம் இருக்கும். இந்த மாதிரி நெய்யிலேயே வறுத்துட்டு நம்ம பாயசம் பண்ணோம்னா பாயசம் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 நிமிஷமாக நிதானமான தீயில் கைவிடாமல் வறுத்து ஜவ்வரிசியோட கலர் மாறாமல் இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்தோம், இதே கப்லேயே 3 கப் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். 1/3 பங்கு தண்ணி, அதாவது 1/2 கப் தண்ணி. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்துடுச்சு, ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த கப்பில் 1 கப் ஜவ்வரிசி எடுத்தோம், இதே கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பால் 5 கப் சேர்த்துக்கலாம். 5 கப் அளவு பாலை இதில் சேர்க்குறேன். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி இந்த பாலோடு சேர்ந்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கட்டும். பாலில் இந்த ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கும்போது இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஜவ்வரிசி இந்த குக்கரில் அடியில் தங்காமல் இருக்கும். நம்ம சேர்த்த பால் கொதித்ததுக்கப்புறமா இந்த பால்லையே இந்த ஜவ்வரிசி 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இந்த பாயசத்துக்கு நம்ம பால் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் ஜவ்வரிசி எடுத்த அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே வந்து நீங்கள் பால் சர்க்கரை எல்லாத்தையுமே அளந்துக்கங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சி 1-3 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. நான் வந்து இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும், நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ பாயசம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஆறுனா இன்னும் கொஞ்சமே திக்காகும். இதில் வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்து இதில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் உருகினதும் இதில் 15 போல் முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த முந்திரி வந்து லைட்டாக அதனுடைய கலர் மாறி வரும்போது நம்ம உலர்ந்த திராட்சை சேர்த்தா போதும். இப்போ முந்திரியோட கலர் மாறிடுச்சு, இதில் 10-12 போல் உலர்ந்த திராட்சையை சேர்த்துட்டு இது நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபெற்றுச்சு, இதை பாயசத்தில் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நல்ல டேஸ்டான க்ரீமியான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.